ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து நேச்சுரலி நம்மளோட ஸ்கின்னு வந்து எப்படி க்ளோயிங்கா இருக்கணும் அதுக்கான டிப்ஸ் தான் சொல்றேன். எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்கா இருக்கணும், ஃபேரா இருக்கதான் நான் சொல்லலை. ஏன்னா நம்மளோட ஸ்கின் டோன், ஸ்கின் எப்படி இருந்தாலும் ஸ்கின்னோட டோன் வந்து கரெக்டா இருந்தா நமக்கு வந்து நல்லா அந்த ஒரு க்ளோயிங் நல்லா தெரியும் ஃபேஸ்ல. அதாவது ஏஜிங் இல்லாம நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நேச்சுரலா க்ளோயிங்கா இருக்க டிப்ஸ் தான் சொல்றேன். ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட சன் டேன்னால் வர பிளாக்கிஷ் அந்த பிளாக் டோட்ஸு, அதே மாதிரி பிம்பிள் வந்ததுக்கப்புறம் இருக்க ஸ்காரு, இதெல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கான டிப்ஸு தான் நான் சொல்கிறது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட இன்டர்னலாக, அதாவது நம்மளோட உள்ள இருக்க அந்த எந்தூசியாசம், நம்மளோட செல்ஃப் லவ், நம்மளோட அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே ஒரு ரேடியேஷன் மாதிரி நம்மளோட எக்ஸ்டர்னலாகவும் நம்மளோட பாடியில் வந்து இல்லைன்னா நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். ஸோ எப்போவுமே நம்மளோட உள்ளுக்குள்ளே எப்போவுமே ஒரு எந்தூசியாசமும், நம்மளோட ஒரு ஹெல்பிங் மைண்ட், இல்லைன்னா நம்மளோட ஒரு லைஃப்பில் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இந்த க்ளோயிங் ஸ்கின் இல்லாமல் ஒரு ரொம்ப டல்லாக இல்லைன்னா சுருக்கமாக இல்லைன்னா ஸ்காரா, இதற்கெல்லாமான காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஒன்று இருக்குது. ஒன்று நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்குது. லைஃப் ஸ்டைலில் நமக்கு தெரியும் நம்ம வந்து ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடல, கரெக்டான தூக்கம் நமக்கு கிடைக்கல, நம்ம விட்டமின் மினரல்ஸ் சேர்ந்த சாப்பாடு நம்ம சாப்பிடலை, இதெல்லாம் நம்மளோட ஸ்கின்னில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ 7 hours நமக்கு நல்லா தூக்கம் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி சாப்பாடில் வந்து கண்டிப்பாகவே ஹெல்தியான சாப்பாடு, அதில் ஹெல்த்தியான சாப்பாடு அப்படின்னு சொல்லுமோ நம்ம வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் ஒரு டைமாவது நம்மளோட சாப்பாடில் இருக்கணும். இப்போ நம்ம சாதம் தோசை இட்லி உப்புமா அப்படின்னு மட்டுமே சாப்பிட்டா நமக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த ஸ்வீட்னஸும் ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்க விட்டமின் மினரல்ஸும் நமக்கு ரொம்ப தேவையானது. எந்த விஷயத்துக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன நம்மளோட ஸ்கின் க்ளோயிங் அப்படின்னு நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் டோன் எப்படின்னு தெரியாமல் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் நிறைய ஹோம் ரெமடி சொல்லுவாங்க. எல்லா ஹோம் ரெமடியும் நல்லது தான், பட் என்னென்னா நமக்கு நம்மளோட ஸ்கின் டோன் எதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ சப்போஸ் நான் அதை வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு எது யூஸ் பண்ணிக்கலாம், ஆயிலி ஸ்கின்க்கு எது யூஸ் பண்ணிக்கலாம்னு டிவைட் பண்ணி தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு ஹோம் ரெமடி சொன்னால் அது வந்து அந்த நான் சொல்கிற ஆள் வந்து அவங்களோட ஆயிலி ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சூட் ஆகும். பட் அதே விஷயம் இன்னொரு ஆள் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு அதை சூட் ஆகாது. அதுக்கான காரணம் என்னென்னா நம்மளோட அந்த ட்ரை ஸ்கின் இருக்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளோட ஃபேஸில் வந்து ஸ்கின் பேரியர்னு ஒன்று இருக்குது. அதை ஸ்கின் பேரியர் ஃபங்க்ஷன்னா நம்மளோட ஸ்கின்னில் வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு லேயர், நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு லேயர் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் பேரியருக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி, நேச்சுரலாக ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பொருளும் வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து சூட் ஆகணும். ஸோ அதனால தான் நிறைய ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு, நிறைய கெமிக்கலு, நிறைய அந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஹோம் ரெமடியில் வந்து இந்த சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து கடலை பவுடரு, அதாவது ப்ரோட்டீன் பவுடர்னு நம்ம சொல்லுவோம், பயிறு பொடிச்ச பவுடரு, கடலை மாவு பவுடரு, அந்த மாதிரி ஓட்ஸு, அதுக்கப்புறம் லெமன் யூஸ் பண்ணுவாங்க, ஹனி யூஸ் பண்ணுவாங்க, டர்மரிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஹோம் ரெமடி. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, டொமேட்டோ, வெள்ளரிக்காய், இந்த மாதிரி எல்லாமே காம்பினேஷன் இருக்குது. இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து கண்டிப்பாகவே பயிர் பொடியும் கடலை பொடியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரைனஸ் இருக்கவங்களுக்கு அது சூட் ஆகாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அந்த நீங்கள் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் ஒரு பிஞ்ச் டர்மரிக் எல்லா அந்த பேக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். டர்மரிக் வந்து ஒரு ஆன்டி டாக்ஸிக் ஆன்டி ஏஜென்ட் தானே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு இன்ஃப்ளமேஷன், ஸ்கின்னு பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா டர்மரிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பிளாக் இந்த ஸ்கார் வந்ததுக்கப்புறம் ஸ்கின்ல வந்து டோட்டா டோட்டா வர்றது எல்லாமே டர்மரிக் யூஸ் பண்ணால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரோஸ் வாட்டரும் நல்லது தான்.
நாம அதுல வந்து மிக்ஸ் பண்ண பேஸ்ட்ல வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இன்ஸ்டெட் ஆஃப் நாம வந்து கடலை மாவோ பயர் பொடியோ யூஸ் பண்ணாம ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் பவுடர் வந்து நல்ல ஒரு கொயாஜன்ட் ஏஜென்ட் தான், அது நம்மளோட ட்ரை ஸ்கின் இருக்கவங்களோட பேஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஓட்ஸ் அண்ட் தயிர் மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா யோகர்ட் மிக்ஸ் பண்ணி ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ஸ்கின்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து பயிர் பொடியும் கடலை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுக்கு டிபேட் பண்ணி சொன்னேன்னா, நம்ம வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டோன் ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலைன்னா உங்களோட உடம்பு உங்களோட ஸ்கின்னு இன்னும் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து நம்ம 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய நேரம் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தப்பான ஒரு இதில் நம்ம வந்து நிறைய நேரம் அது ட்ரை ஆகி ஸ்கின்னை வந்து அப்படியே பிடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ட்ரை ஆக அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது நல்லா கலர் ஆகணும் நல்லா க்ளோயிங் ஆகணும்னு ரெகுலராகவும் பண்ணக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கலாம். ரெகுலராக நார்மலாக ட்ரை ஸ்கின்னும் ஆயிலி ஸ்கின்னும் இருக்கவங்க யூஸ் பண்ணுற பொருள் வந்து குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பொருள் மட்டும்தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றது எல்லாமே வந்து அதில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணி அது ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது வந்து நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். அதாவது கெமிக்கலாக இருந்த சோப்பு நிறைய நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப விலை அதிகமான சோப்போ இல்லைன்னா க்ரீமோ இல்லைன்னா காஸ்மெட்டிக் ஐட்டமோ யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னோட அந்த பேரியர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ண அதில் வந்து டேமேஜ் வரும். அதில் டேமேஜ் வரும்போது நம்மள எபிதீலியல் டெர்மேஜ்னு சொல்கிற நம்ம ஸ்கின்னு வந்து, அதாவது நம்மளோட ஏஜிங் அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அது வந்து ரிமூவ் ஆகாமல் அந்த இடத்துலே ஸ்டோர் ஆகி அதுதான் நமக்கு வந்து ஏஜிங் மாதிரி தெரியும். இன்னொன்று வந்து இது இப்போ ஹோம் ரெமெடியில் நீங்கள் வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி குக்கம்பர் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி லெமன் இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணல, ஏன்னா அதில் எல்லாமே ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து நேச்சுரலாக போகிறது யோகர்ட்டு, ஓட்ஸு, பயிர் பொடி, கடலை மாவு, இந்த மாதிரி டர்மரிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் டிவைட் பண்ணியும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மெயினான ஒரு இது வந்து கபாலை பாத்தி, அதாவது உட்காந்து அப்படி நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். அது பண்ணும்போது நல்லா ரிசல்ட்டையும் கிடைக்கிறதுனா நம்மளோட லெங்ஸ் வந்து ஸ்கின்னை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட ஆக்சிடேஷன் நல்லா வரும்போது அந்த ஃபோலிக்குள் எல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகும், அதில் வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணுறதா இருந்தால் இந்த நெக்லேருந்து இப்படி மசாஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி மசாஜ் பண்ணி இந்த ஏஜென்ட் இங்கெல்லாம் நம்ம வந்து மசாஜிங் பண்ணுறது வந்து ஃபேஷியல் மசாஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பர்டிகுலராக ரொம்ப எனக்கு வந்து டார்க் ஸ்கின் இருக்குது, டார்க் ஐயில் இது இருக்குது அப்படின்னா பர்சனலாக நீங்கள் வந்து ஃபோன் கன்சல்டேஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ.